Nereye kaçı koyun burada? சபை என்றார் அது நம்ம கட்டட காரியத்தை தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு சபைன்னு சொன்னா எங்க இரண்டு மூன்று பேர் போடுறாங்களோ அங்க ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம், சரி முக்காடு போட்டு ஒரு ஆபத்து அவசர இடத்துக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு ஆபத்து ஒரு அவசரம் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஜெபிக்கணும், நம்ம தலையில துணி கொண்டு போல அப்ப முக்காடு தேடிட்டு வந்து ஜெபிச்சுட்டு அப்புறம் தான் போய் ஜெபிக்க முடியுமா அவங்களுக்கு? அப்பதான் ஆண்டோட பிரசன்னம் வருமா இல்லையே? முக்காடு அவசியமா? சபைன்னு சொன்னா இப்ப ரெண்டு மூணு பேர், ரெண்டு பேர் பாக்குறோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ரெண்டு பேரை பாத்துட்டோம், அப்புறம் வாங்கம்மா ஓடி போய் அவங்க நோயாளியா இருக்கிறாங்க, ஒரு காக்கா அவளுக்கு வந்துருச்சு இல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஒரு அசுத்தாவி வந்துருச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும், அப்ப அந்த அவசரத்துக்கு நம்ம முக்காடு கேட்க போறது. இன்னொன்னு மனசுல பட்டது நான் சொல்றது, இன்னொன்னு நம்ம துணி இருக்கு இன்னைக்கு காசு வாங்குறதுக்கு நிறையா, அதுவே காட்டு ஜாதி இனங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க, துணி கட்ட கூட துணி இல்லை, அப்ப அவங்களுக்கு எல்லாம் முக்காடு போட்டு தான் அவங்க ஜெயிப்பாங்களா? ஆண்டோட பிரச்சனை எனக்கு வந்து நான் இந்த சர்ச்சுக்கு வந்து தான் முக்காடு போட்டேன். முக்காடு எப்படி போட்டேன்னா எனக்கு வந்து எனக்கு உணர்த்தை பட்டு தான் போட்டேன். முக்காடு போடலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். சம்டைம் நான் மறந்துடுவேன், பாதி தொண்டு வந்துட்டு போய் எடுத்துருக்கேன், சம்டைம் நினச்சிருப்பேன் பாதி தொண்டு மட்டும் இனிமேல் எப்படி வந்து ப்ரே பண்ணுவோம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு முக்காடு வேணும்னு தேவன் நம்ம கூட தெரிஞ்ச ஜெபத்தை கேட்கிறவரு. ஸோ எனக்கு யாரும் போஸ்ட் பண்ணல, நான் சொந்தமாக தான் கேட்டேன், வாழ்த்தப்பட்டேன். இப்போ கலைஞர் சேர்வதே முக்காடு போடுறாங்க, கலைஞர் பண்ணாத பெண்கள் முக்காடு போடாமல் வேணாம். நல்ல கேள்வி, பேசும்போது வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? சொன்னாங்க முக்காடு போடுறது வந்து ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து இந்த முக்காடு போடலாமா வேணாமா, கண்டிப்பாக போடணும் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து எதுவுமே சொல்லலை, முக்காடை பற்றி ஆண்டவர் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி ஆண்டி சொன்னாங்க முக்காடு போட்டால் தேவனோட மகிமை இருக்கும், முக்காடு போடாட்டி தேவனோட மகிமை. ஸோ தேவனோட மகிமைக்கும் முக்காடுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது தேவனோட மகிமை வந்து யார் மேலே வேணாலும் எப்போ வேணுமானாலும் நம்ம எவ்வளோ தாகமாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோமோ, நம்ம கேட்குறோமோ, அந்த அளவுக்கு தேவனோட மகிமை நம்மளை நிரப்போம். அதனால முக்காடுக்கும் மகிமைக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று, இது ஒரு கட்டளை, கட்டளையும் கிடையாது. வசனம் இருக்குங்களா? சொல்லுங்க என்ன வசனம்? வேதத்துல இல்ல. ரெண்டாவது காரியம், தேவனோட மகிமைக்கும் முக்காட்டுக்கும் சம்பந்தம் இல்லை.
மூன்றாவது காரியம், இது வந்து ஒரு கட்டளையாவும் வேதத்துல இல்ல. அதாவது முக்காடு போடுறது வந்து ஒரு கட்டளை அப்படின்றதும் வேதத்துல இல்ல. அதாவது பவுல் அப்போஸ்தலன் வந்து எந்த சபைக்கு இதை எழுதுகிறார்னா, கொரிந்து சபைக்கு இதை எழுதுறாரு. ஒரு ஒரு லெட்டராய் அவர்களுக்கு கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறாரு. எழுதும் போது அவர் சொல்றாரு பாருங்களேன், தெளிவாய் 1 Corinthians 11:5 பாருங்களேன், முக்காடு முக்காடிட்டு கொள்ளவில்லை என்றால் தன் தலையை கனநீனப்படுத்துகிறாள். ஒரு பெண் வந்து முக்காடு போடல அப்படின்னா தன் தலையை என்ன செய்யறா, கனநீனம் படுத்துகிறாள் அப்படின்றது இந்த தெளிவா இருக்கு இல்லையா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? இருக்காது. சோ பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு பெண் முக்காடு போடவில்லை என்றால் தன் தலையை கனவீனப்படுத்துறாள். அப்போ இந்த இடத்துல பவுல் ஒரு பெண்ணுக்கு யார் தலைன்னு சொல்றார், யார தலைன்னு சொல்றார் அப்படின்னா, ஒரு கணவனை தலைன்னு சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் தலையா இருக்கிறார். இப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், அதுல ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டாங்க, அப்ப கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு தலையாரு அப்படின்னு, கரெக்டான கேள்வி தானே? அப்போ ஒரு திருமணமான பெண்ணுக்கு கணவன் தலையா இருக்கிறார். சோ அந்த ஹையரார்கி பாத்தீங்கன்னா, இந்த இந்த அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு தலையாரு கணவன். அதுக்கடுத்தது கீழே பாத்தீங்கன்னா பெண், அதுக்கு மேல அதோட அடுத்த ஸ்டெப் பெண்ணோட தலை கணவன், கணவனோட தலை யாரு, கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து. கணவனோட தலை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோட தலை தேவன். சரியா? தேவன் யார் அனுப்பினார், தன் குமாரன் அனுப்பினார். அப்ப முதலாவது தேவன் இருக்காரு, அதுக்கு அடுத்தது அவருக்கு கீழே, அவருக்கு யார் கீழ்ப்படிந்திருந்தார், கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். கிறிஸ்துவுக்கு கீழே கணவன், கணவனுக்கு கீழே மனைவி. அதே போல நம்ம மேல போனோம்னா, ஒரு மனைவியோட தலை தலை வந்து கணவன், ஒரு கணவனோட தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதா, இல்லையா, பிதாவாகிய தேவன். அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாரத்துல அதாவது மனைவியோட தலைய கனப்படுத்தணும்னா, கணவனோட ஆலயத்துல இருக்கும் பொழுதோ முக்காடு போடணும்னு கூட சொல்லல, அதாவது தன் கணவனை தன் தலையை கனப்படுத்தணும்னா முக்காடு போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பவுல் அப்போஸ்தலன் ஸ்பெசிபிக்கா கொரிந்து சபைக்கு சொல்றாரு. ஆனா இது வந்து பார்க்க போனோம்னா ஒரு ட்ரெடிஷன், ஒரு சிம்பிள், அதாவது ஒரு அடையாளம். ஒரு பெண் தலையில முக்காடு போட்டா தன் தலைவனை தன்னோட தலையை கனப்படுத்துறாள் இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு காரணத்துக்கு ஒரு சிம்பிளாக, ஒரு அடையாளமாக, ஒரு ட்ரெடிஷனா வச்சிருக்காரு. இதே அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பழக்கத்தை நாங்க கடைபிடிச்சு வந்தாங்க, அதாவது ஒரு ட்ரெடிஷனா பாரம்பரியமாக கடைபிடிச்சு வந்தாங்க. நாம் பவுல் அப்போஸ்தலன் பவுல் எத்தனையோ எழுதுன எத்தனையோ நிருபங்களை நம்ம பாக்குறோம். ஆதி காலத்துல நிறைய நிறைய ட்ரெடிஷன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, சரிங்களா? இப்ப ட்ரெடிஷன் அப்படின்னும் போது, கல்ச்சர் அப்படின்னு வரும்போது அது மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. நம்ம அப்பா அம்மா வளர்ந்த மாதிரி நம்மளோட லைஃப் இருக்குமான்றது தெரியாது. நம்மளோட தாத்தா பாட்டி இருந்த வாழ்ந்த காலத்துல நம்ம எப்படி. அப்போ ட்ரெடிஷன் என்ன செய்து மாறிக்கொண்டே வருகிறது. ஆனா ஆண்டவர் வச்ச ரோலை நம்ம என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்த இந்த படிப்படியா யாருக்கு யார் தலை என்பதை யாராலையும் என்ன செய்ய கூடாது, மாத்தவும் முடியாது, மாத்தவும் கூடாது. அப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னா அது சட்டவிரோதமான செயல், அதாவது அது ஆவிக்குரிய பிப்ளிக்கலா வேதத்தின் பூர்வமா ஆதாரபூர்வமான தவறான காரியம். நான் வந்து உங்க இங்க இருக்கிற எல்லா சகோதரிமார்களிடையும் நான் ஒன்று கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நவீன உலகத்துல ரொம்ப மாடர்ன் வேர்ல்டா போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய சொல்றாங்க, ஈக்குவல் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு, நிறைய பெண்களுக்கு உரிமை, சமத்துவ உரிமைன்னு சொல்றாங்க, எல்லாமே ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், எல்லா துறையிலும் பெண்கள் முன்னாடி வராங்க. ஆனாலும் நம்மளுக்கு வேதம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, நம்ம என்ன செய்யணும், நம்மளோட தலைக்கு கீழே அடங்கி இருக்கணும். ஆமா தானே? அதை யாராவது டிஸ்அக்ரி பண்றீங்களா? நம்மளுக்கு தலை நம்மளோட கணவன் தான். ஸோ நம்ம தலைக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே சம்பசிவா இருக்கணும். ஸோ அது உண்மையா நம்ம செய்யறோமா அப்படின்றதுக்கு
வெளிப்பிரகாரமான ஒரு ட்ரெடிஷன் முறையான ஒரு வெளிப்படையான சிம்பல் தான் முக்காடு போட்டு கொள்ளுவது. புரியுதுங்களா? நம்ம முக்காடு போட்டுக்கிட்டு சபையில வந்து முக்காடு போட்டுக்கிட்டு உண்மையாலுமே நம்மள கணவனை நம்ம தலையா நம்ம வச்சில்ல அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில தலைய தலையா நம்ம வச்சில்ல அப்படின்னா, இன்னொன்னு சிஸ்டர் சொன்னாங்க, எத்தனையோ கட்டளைகள் இருக்கு, எத்தனையோ கற்பனைகள் இருக்கு வேதத்துல, நம்ம கடைபிடிக்கிறதுக்கும் நம்ம காலையில நம்ம வேதவசத்தை கேட்டபடி ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்குள்ள முன்னேறதுக்கு வளர்றதுக்கு நம்மளோட ஜீவியத்தை நம்ம காத்து கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதையா நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையா ஓடும் பொழுது, நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கு. சரிங்களா? முக்காடு போட்டுட்டு அதெல்லாம் செய்யாம இருந்தா, எஸ்பெஷலி முக்கியமா இந்த முக்காடு போடுறத பவுல் எதுக்கு ரிலேட் பண்றாரு அப்படின்னா, எதுக்கு சிம்பலா சொல்றாரு, தன் தலையை கனப்படுத்துறது வேற எந்த ஒரு காரியமே கிடையாது. அப்போ முக்காடு போட்டுக்கொண்டு நம் தலையை நம்ம கனவீனப்படுத்துவோமானா, உண்மையாவே நம்ம தலையை தலையா நம்ம வச்சில்ல அப்படின்னா, முக்காடு போடுறதுனால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சரிங்களா? அதனால ஆனா அதே நான் சொல்ல விரும்புறேங்க, நிறைய சகோதரிகள் சொன்னாங்க முக்காடு போட்டு ஜெபிச்சாதான் எனக்கு ஜெபம் பண்ற போல இருக்கும், நான் முக்காடு போடுறத ரொம்ப வாஞ்சிக்கிறேன். தவறே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கொரிந்து சபைக்கு ஏன் பவுல் ஸ்பெசிபிக்கா எழுதுறாரு அப்படின்னா, கொரிந்து சபையில பெண்கள் நிறைய பேர் வந்து தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு, அவங்க முருள் நான் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட முடி அப்படியே ரொம்ப சுருட்ட சுருட்டையா அப்படி அப்படி போட்டுட்டு ஒரு ஒழுங்கீனமாய் தேவ பிரசுரத்துக்குள்ள நம்ம வரக்கூடாது. பெண்ணானவள் ஒரு அடக்கத்தோட ஆண்டோட சமூகத்துக்கு வரும்பொழுது நம்மளுக்கு தெரியணும் எப்படி நம்ம வரணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வருகிறோம். இன்னொன்னு, நம்ம உடுத்துற உடையிலையோ நம்ம தலையை நம்ம வந்து போட்டிருக்கிற விதத்திலையோ எந்த விதத்திலையும், எல்லாம் பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், எந்த விதத்திலையும் ஆண்களோட கவனமோ எந்த விதத்திலையும் திசை திரும்பாதபடிக்கு முக்காடு போட்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே கவர் பண்ணி வேற எந்த விதத்துலயும் நம்மளோட பார்வையில மற்றவர்களோட பார்வையும் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நம்ம துள வந்திருக்கும் பொழுது, தேவனோட வார்த்தையை கேட்க வந்திருக்கும் பொழுது நம்மளோட கவனம் என்ன செய்யும், மற்றவர்களோட கவனம் சிதறாம இருக்கும், நம்மளோட கவனமும் சிதறாம இருக்கும்ன்ற ஒரு கலாச்சார பழக்க வழக்கத்தினாலதான் நம்ம என்ன செய்தோம், அதை அப்படியே பின்பற்றி கொண்டு வந்தோம். அதனால முக்காடு போடுறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது, முக்காடு போடாம இருக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாதுன்றது நான் என்னோட பர்சனல் இது அது ஒப்பீனியனா நான் பட்டேன். ஏன்னா நான் என்ன ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன், அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தேன். ஆனால் நான் இதை பத்தி என்னோட மனசுல நான் கேள்வி கிடைச்சதுண்டு. அதனால நான் ஜெபிக்கும் பொழுது நான் முக்காடு போடுவதுண்டு, போடாமையும் இருப்பதுண்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீகலிஸ்டிக் ஒரு இது வாக்குவாதமா நம்ம எடுக்காம நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஒரு பாரம்பரியமா நம்ம கடைபிடிக்காம உண்மையாக நம்ம வந்து நம்மளோட ஹார்ட்டோட கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல. ஆண்டவரோட உள்ளத்தை பார்க்கிறார், தேவனோட சமூகத்துக்கு ஆண்டவரோட பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன செஞ்சிருவோம், நம்மள என்ன செஞ்சிருவோம், தாழ்த்திடுவோம். ஆனா முக்காடு போடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட தலையை நம்ம என்ன செய்யறோம், தலையா நம்ம வச்சிருக்கிறோமா, நம்ம சம்மிஸ்ஸு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம வந்து தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, கணவர் எதுவும் சொன்னாலும் இல்ல இல்ல இப்படிதான் செய்யணும், என் இஷ்டப்படிதான் பண்ணணும், நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி இல்லாம கர்த்தர் நமக்கு கொடுத்த தலையை நம்ம வந்து கனப்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சாட்சியா வேதத்துல தெளிவா சொல்லுது. ஒண்ணு பேதும் இல்ல, கணவன் தேவன் அறியலனா கூட நம்மளோட புத்தியுள்ள நடக்கையின் மூலமா ஒரு சம்மிசிவ் கேரக்டர் தாழ்ந்து பணிஞ்சு போற அடக்கமான ஒரு பெண்ணாய் நம்மளோட ஆக்ஷன் மூலமா நம்ம இருந்தோம்னா அவங்களையும் நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதுதான் என்னோட கருத்து. நம்ம நினைத்த மாதிரி அழகா அவங்க பேசினாங்க. எப்போதுமே பட்டிமன்றத்துல இப்படிதான் முடிப்பாங்க, ஆனா அந்த மாதிரி முடிக்காம இப்படிதான் முடிச்சாங்க. ஆனா அந்த மாதிரி சொல்லாம அழகா கரெக்டான பாயிண்ட்டை, கருத்தான பாயிண்ட்டை கொடுத்து, ஆக்சுவலி இந்த டாபிக் வந்துட்டு போடுறவங்க ரொம்ப பரிசுத்தம், போடாதவங்க பரிசுத்தம் இல்லை, போடாதவங்க தப்பு, அந்த மாதிரி யாரையுமே குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இது எப்படி எல்லாருக்குமே இது பெரிய டவுட்டாக இருந்துச்சு, நாங்கள் கேட்டோம் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கொடுக்கலான்னு சொன்னேன், இது ஒரு டாபிக் வந்துச்சு, இன்னும் ரெண்டு மூணு டாபிக்லாம் நிறைய வந்துச்சு, நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இது ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை வைத்தோமே தவிர வேற எதுவுமே வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. ஸோ அழகாக பேசின நடுவர் அவர்களுக்கும், சபையில முக்காடு அவசியம் என்று பேசின அணி அவர்களுக்கும், அவசியம் இல்லை என்று பேசின அணி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அணி அவர்களுக்கு
அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்குள்ள ஜஸ்ட் காலிங் கிஃப்ட் ஃபார்வர்ட் ஆன்ட்டி.